இருக்காது. வாழ்வதற்கு சண்டை தேவையில்லை. யாரு உங்க வீட்டில் பெரிய கிரில் கேட்டு போட்டு பெரிய பூட்டு போடுறீங்களோ அந்த வீடு கூடி சீக்கிரம் திருடப்படும். ஏன் கிரில் கேட்டு போட்டீங்க? அப்போ உங்கள் மனசுல எவனா திருட வந்துட்டான் என்ன பண்றது? அந்த எண்ணம் முதல்ல உதயமாகுது, அப்புறம் கிரில் கேட்டு போடுறீங்களா? இந்த திருட என்ன பண்ணுவானாமா? டே, இந்த வீட்டில் மட்டும் பெரிய கிரில் கேட்டுறான், உள்ள லம்பர்னு உடைப்பானாமா? நீங்க ஒன்னு பண்ணுங்க, உங்க வீட்டில் சாதாரண கதவுல 50 ரூபாய்க்கு பூட்டை வாங்கிட்டு போட்டுட்டு நீங்க வெளிநாடு போயிருங்க. 10 வருஷம் கழிச்சு வந்து பாருங்க, யாருமே திருட வந்திருக்க மாட்டான். அவன் பூட்டை பார்ப்பான், பூட்டு வாங்கவே வக்கில்லாத வீட்டுக்குள்ள நாமே திருடுன்னு போக மாட்டான். உலகில் மிகப்பெரிய ரவுடிகள் அடியார்களை வைத்துக் கொள்ளவே மாட்டார்கள். எப்பொழுது ஒருத்த அடியால் வச்சிருக்கானோ கோழை என்ற அர்த்தம். அவர்களுக்கு மனமே பாசிட்டிவ். இந்த உலகத்தில் மிகப்பெரிய ரவுடிகளுக்கு அடியார்கள் தேவையில்லை, புரிஞ்சுக்குங்க. உலகத்தில் மிகப்பெரிய ரவுடி யார் தெரியுமா? லீ அப்படின்னு ஒருத்தன். கபாலி படத்தில் கடைசி சீனில் வயசான ஒரு சைனீஸ் ஒருத்தனை காட்டுவாங்களா? எங்க அந்த படத்தில் வர்றது வேற, ஆனால் அதுதான் நடக்குதுங்க. ஹாங்காங்கில் தான் உலகத்தில் மிகப்பெரிய ரவுடி இருக்கான், அவன் பேர் லீ. அவன் இப்போ கூட ட்ரெயினில் போவான், கால் டாக்ஸியில் போவான், ரோட்ல நின்றுருப்பாங்க. ஏன்னா அவன் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றவன், புரிஞ்சுக்குங்க. மிகப்பெரிய ரவுடிகளுக்கு மனதில் தான் தில் இருக்கும், ஆள் தேவையில்லை. ரொம்ப சிம்பிளா சொல்றேன், இந்த வினாடி முதல் பாசிட்டிவா யோசிக்கணும், பாசிட்டிவா நினைக்கணும், பாசிட்டிவா பேசணும். அப்பதான் மைண்ட் பாசிட்டிவா இருக்கும், அப்பதான் உடம்பு நல்லா இருக்கும். நெகட்டிவா நினைச்சா அப்படிதான் போகும். ஏங்க ஒண்ணு இல்லைங்க, நீங்க பேசுறத நீங்களே ரெக்கார்ட் பண்ணி ஒரு நாள் உட்கார்ந்து கேளுங்களேன், உங்க காதலர் ரத்தமா ஊத்தும். நமக்கு எதிரி வேற யாருமே இல்லை, நம்ம வாய் தான், சும்மா இருக்கிறதே இல்லையே. ஒரு இடத்துக்கு சாப்பிட போகும்போது தீந்து போச்சா அப்படின்னு போயிட்டு வரக்கூடாது, இருக்குதான் கேட்டு போகணும். ஒரு மீட்டிங் வச்சுட்டு நாளை காலையில 9 மணிக்கு மீட்டிங் இருக்கு, யாருமே லேட்டா வந்துடாதீங்க, லேட்டா தான் வருவாங்க, இன்னும் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கவே இல்லை. நாளைக்கு 9 மணிக்கு மீட்டிங் இருக்கு, நீங்கள் அனைவரும் சரியான நேரத்தில் வருவீர்கள் என்று நான் நம்புகிறேன். த பாசிட்டிவ், எல்லா பாசிட்டிவா மட்டும்தான் இருக்கணும். பேசி பாருங்களே, நினைச்சு பாருங்களே, மாறி பாருங்களே. நம்மளை சுத்தி பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்கும். இங்க பாருங்க, 10 பேர்த்த அடிச்சு சமாளிக்கிறவர் ரவுடி இல்ல, சமாதானமாக வாழ்பவனே ரவுடி. சாரி, ரவுடின் சொல்லக்கூடாது, திறமையானவன். 10 பேர்த்த அடிக்கிறவன் திறமைசாலி இல்ல, சண்டையே போட ஒருத்த வாழ்றான் இல்லைங்களா, அவன் தாங்க திறமசாலி, புரிஞ்சுக்குங்க. நான் சொல்றது புரிஞ்சுக்கலாம், என்ன சொல்ல வரேன். இப்போ பப்ளிக்கா தனியா வந்து உட்காந்துட்டு எல்லாத்தையும் திட்டிட்டு போறனா இல்லையா, எல்லா நாட்டுக்கும் போய் சிங்கப்பூர்ல போய் சிங்கப்பூர் கவர்மெண்ட்டே வேஸ்ட் தான் திட்டுறேன், இருந்தாலும் விசா வாங்கிட்டு இமிகிரேஷன்ல கிராஸ் பண்ணி தானே போறோம், புரிஞ்சுதா? அதை என்ன சொல்ல வரேன்னா, நான் முதல்லயே சண்டைக்கு தயாராகல, நான் ஆல்ரெடி சமாதானத்துக்கு தயாராயிட்டேன், அப்ப தனியா சுத்த முடியும், புரிஞ்சுக்குங்க. ஏற்கனவே இந்த மாதிரி பேசினா ஒருத்த வந்து அடிப்பான, அடிச்சுட்டு போயிடும். அவனை புரி வைக்கிறது நமது வேலை. அப்போ நம்ம தாங்க முடிவு பண்றோம் என்ன நடக்கணுங்கிறத. எப்ப உங்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு பண்றீங்களோ நீங்களே உங்கள் எதிரியை விலைக்கு வாங்குகிறீர்கள். இவருங்க இந்த வினாடி முதல் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் பாசிட்டிவா இருக்கணும். எண்ணங்கள், வார்த்தைகள், அந்த உணர்வுகள் எப்பொழுது பாசிட்டிவாக இருக்கிறதோ நாம் பாசிட்டிவாக மட்டும்தான் இருப்போம். அப்பொழுது மனம் நிம்மதியாக மட்டும்தான் இருக்கும், அப்பொழுது உடல் சந்தோஷமாக மட்டும்தான் இருக்கும், புத்தி தெளிவாக மட்டும்தான் இருக்கணும். எனவே இந்த வினாடி முதல் நீங்கள் ஒன்று பண்ணுங்க, நீங்கள் பேசுறத நீங்களே இங்கே பாருங்க, ஒரே நாளில் ஒழுங்கு பண்ண முடியாது, ரொம்ப வருஷமாக பேசி வச்சுருப்போம் கண்டதெல்லாம், கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எப்பெல்லாம் ஞாபகம் வருதோ கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும். பேசும்போது பாசிட்டிவாக பேசி பழகணும், செஞ்சு பாருங்களே, ஆச்சரியமாக இருக்குங்க. அதனால் மனதை ஒழுங்கு செய்வதற்கு பாசிட்டிவ் வார்த்தைகளை மட்டுமே பேச வேண்டும். அதுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன், உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் இன்னைக்கு நைட்டு போய் ஒரு பேப்பர் எடுங்க, உங்கள் பிரச்சனையெல்லாம் எழுதுங்க. என்ன எழுதுவீங்க? மிஞ்சி மிஞ்சி போனால் நெகட்டிவாக எழுதுங்க, பரவாயில்லைங்க. பாருங்க, பிரச்சனையை முதல்ல அப்படியே எழுதுங்க, அது பாசிட்டிவ் நெகட்டிவ் எழுதிருங்க. எப்படி மாத்துறதுன்னு அப்புறம் சொல்றேன். ஒரு பேப்பர் எடுங்க, உங்க பிரச்சனை எழுதுங்க. என்ன எழுதுவீங்க? தொழில் ஒரே நஷ்டமா இருக்கு, கடன் அடைக்கவே முடியல, என் பொண்டாட்டி என்ன மதிக்கவே மாட்டேங்கிறான். இது எல்லாரும் எழுதுறதுதான். என் புருஷ ஐ லவ் யூ சொல்லி 40 வருஷம் ஆச்சு,
இது எல்லாம் எழுதுறதுதான். இப்படி என் குழந்தை படிக்கிறது இல்லை இருக்கு இல்லையா, இந்த மாதிரி எழுதிருங்க. எழுதியாச்சா? எழுதிட்டு புதுசாக ஒரு வெள்ளை பேப்பர் எடுங்க. இந்த வெள்ளை பேப்பரில் உங்கள் பிரச்சனைக்கு ஈக்குவலான நல் வார்த்தைகளை எழுதுங்கள். என்ன எழுதுவீங்க? தொழில் நஷ்டமாக போகுது, நல் வார்த்தை என்ன? என் தொழில் லாபகரமாக நடக்கிறது. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். பிரார்த்தனை பண்ணும் பொழுது பாசிட்டிவாக எப்படி பிரார்த்தனை பண்ணுறது அதை முடிச்சுட்டு போகிறேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நாமெல்லாம் சாமிகிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுறோம் இல்லையா, இறைவா எனக்கு நல்ல புத்தியை கொடு. இன்னைக்கு நாளைக்கு அதே சாமிகிட்ட போய் இறைவா எனக்கு நல்ல புத்தியை கொடு. இங்கே பாருங்க, இந்த ஜென்மத்தில் கிடைக்காது. எனக்கு நல்ல புத்தியை கொடுன்னு கேட்டாவே என்ன தெரியுமா அர்த்தம்? எங்கிட்ட நல்ல புத்தி இல்லை என்பதை நீங்களே டிக்ளேர் செய்து கொள்கிறீர்கள். நல்ல புத்தி கொடுன்னு கேட்கக்கூடாது. என்னிடம் நல்ல புத்தி இருக்கிறது, எனக்கு கொடுத்து விட்டாய், நன்றி. இதாங்க பிரார்த்தனை. இருக்குதுன்னு சொல்லணும், நன்றி சொல்லணும். அதாவது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பேசணும், ஃபியூச்சரில் பேசக்கூடாது. நமக்கெல்லாம் ஏந்திரமே எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எனக்கு காசு கொடு அப்படி கேட்கக்கூடாது. என்னிடம் பணம் நிறையாக இருக்கிறது, ரெண்டு வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஸோ புரிஞ்சுக்குங்க, பிரார்த்தனை பண்ணும் பொழுது இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணணும், நன்றி சொல்லணும், வேணும்னு கேட்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ விஷயத்துக்கு வரேன். அப்போது எனக்கு மூட்டு வலி சரி செய்து கொடுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் மூட்டு வலிங்கிற வார்த்தை வந்துருச்சா, வலி அதிகமாயிரும். அதுக்கு பொதுவாக நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். இது பாருங்க, ஆரோக்கியம் வேணும்னு கேட்கக்கூடாது, இருக்கிறேன். இந்த பிரச்சனையெல்லாம் எழுதுனீங்க இல்லையா, இன்னொரு வெள்ளை பேப்பரில் இந்த பிரச்சனைக்கு ஈக்குவலான நல் வார்த்தைகள் எழுதுங்க. தொழில் சிறப்பாக நடக்கிறது, தேவையான வருமானம் என்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். இருக்கிறேன் எழுதும் பொழுது மூட்டு வலிச்சுட்டு தான் இருக்கும், இது வேற டிபார்ட்மெண்ட். என் தொப்பை குறைய வேண்டும், எழுதிடாதீங்க, தொப்பை அதிகமாயிரும். தொப்பை குறைய வேண்டும் சொல்லும் பொழுது தொப்பைங்கிற வார்த்தை வந்துருச்சா, அதுக்கு ஆப்போசிட் என்ன? நான் ஸ்லிம்மாக இருக்கிறேன். புரிஞ்சுக்குங்க, எது வேண்டாமோ அது உள்ளே வரக்கூடாது, எது வேணுமோ அது மட்டும்தான் உள்ள வரணும். இதான் பாசிட்டிவ். இப்படி உங்க பிரச்சனையெல்லாம் முதல்ல எழுதுங்க, அப்புறம் பாசிட்டிவ் எழுதுங்க. எழுதியாச்சா? நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. காலை எந்திரிச்சோன்ன முதல் 5 நிமிடத்தில் உங்களுக்கு எந்த எண்ணங்கள் வருகிறதோ அன்று முழுவதும் அப்படித்தான் இருக்கும். இவ்வளவுதாங்க. காலை எந்திரிச்சோன்ன இனிமேல் என்ன பண்ணுங்க, அந்த எழுதி வச்சிருக்கு இல்லையா, அதை ஒன்று பேப்பரை பார்த்தாவது படிங்க, இல்லை மனப்பாடமாக படித்து என்ன பண்ணுங்க, முதல் 5 நிமிஷம் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நிம்மதியாக இருக்கேன்னு நல் வார்த்தைகளாக பேசுங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சு போங்களே, அன்னைக்கு ஃபுல்லாக அப்படி தாங்க இருக்கும். சொல்கிறாங்களா இல்லையா, காலையில் யார் மூஞ்சியில் முழிச்சோன்னே தெரியலன்னு. இனிமேல் நல் வார்த்தைகள் மூஞ்சியில் முடித்தோம்னா அன்னைக்கு நல்லா இருக்கும். சரி, நான் காலையில் எந்திரிச்சோன்னே என்ன சொல்கிறேன் அப்படிங்கிற சொல்லிட்டா, நான் இங்கே வரீங்க, அதை அப்படியே மனப்பாடம் பண்ணி சொல்லக்கூடாது, நீங்கள் சொந்தமாக யோசிக்கணும். நான் காலைல எந்திரிச்சோன்னே உடம்புக்கு 5 வார்த்தைங்க, மனசுக்கு 5 வார்த்தை, புத்திக்கு 5 வார்த்தை, குடும்பத்துக்கு 5 வார்த்தை, வருமானத்துக்கு 5, என்னோடய ஆசைகளுக்கு 5, மொத்தம் 30. இவ்வளோதாங்க. நல்லா கவனிங்க. உடம்புக்கு என்ன சொல்லலாம்? நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், என் உடல் தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்கிறது, நான் பலசாலி, என் உடம்பில் உள்ள ஒவ்வொரு செல்லும் தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்கிறது. பாருங்க, இந்த மாதிரி இதே மாதிரி இல்லை, இந்த மாதிரி ஒரு உடம்புக்கு ஒரு 5. அப்புறம் மனசு, என் மனதில் உள்ள குப்பைகள் நீங்க வேண்டும். சொல்லிடாதீங்க, குப்பை அதிகமாயிரும். குப்பைகள் நீங்க வேண்டும் சொல்லக்கூடாது, தூய்மையாக இருக்கிறது, நான் சமாதான சொருபி, சாந்த சொருபி, அன்பின் சிகரம், இப்படி மனசுக்கு ஒரு 5ங்க. புத்திக்கு, என் புத்தி தெளிவாக இருக்கிறது, நன்றாக யோசிக்கிறேன், ஷார்ப்பாக இருக்கிறது, என் மூளைக்கு தேவையான ரத்த ஓட்டம் ஒழுங்காக பாய்கிறது, நான் புத்திசாலி. முடிஞ்சு போச்சு. குடும்பத்துக்கு, என் குடும்பத்தில் அனைவரும் நிம்மதியாக இருக்கிறார்கள் சொல்லும் பொழுது கரண்டி வந்து விழுகும், இது வேற டிபார்ட்மெண்ட், இது வேற டிபார்ட்மெண்ட். பொய் சொல்லுங்க, இந்த பொய் சொல்ல சொல்ல உண்மையாகுங்க. என் குடும்பத்தில் அமைதியாக இருக்கிறோம், என் கணவர் என்னை ஐ லவ் யூ சொல்கிறார், என் மனைவி என்னை